Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்பை தடுக்காத விடியாதிமுக அரசை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் விடியாதிமுக அரசை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். இதில் கள்ளச்சாராய உயிரிழப்பை தடுக்காத விடியாதிமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். மேலும் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து வருகை புரிந்த அதிமுக கவுன்சிலர்கள் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் மதுரையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடைய உள்ளதால் மாநகருக்குள் கட்டமைப்புகளை மேம்படுத்தி பணிகளை மேற்கொள்ள கூட்டத்தில் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடை அணிந்து கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்தும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய விடியாதிமுக அரசை கண்டித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மதுரை மாவட்டம் கீழக்குடியில் மதர் தெரேசா பல்கலைக்கழகத்தில் படிப்பு முடித்தும் பட்டய சான்றிதழ் வழங்கவில்லை என கூறி மாணவிகள் பல்கலைக்கழக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழக்குடியில் உள்ள மதர் தெரேசா பல்கலைக்கழகத்தில் 2024 ஆண்டு படிப்பை முடித்த மாணவிகளுக்கு இதுவரை சான்றிதழ் வழங்கவில்லை என மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மைய இயக்குநர் புஷ்பராணி என்பவர் மாணவிகளை சான்றிதழ் வாங்க வரச்சொல்லி சான்றிதழ்களை வழங்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் 8 பேர் உடனடியாக சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பயணிகள் காயமடைந்தனர். துறையூரிலிருந்து மினி பேருந்து ஒன்று காவிரிப்பட்டி கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கியுள்ளார். இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 20 மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ விபத்தில் சிக்கியதால் பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். அரக்கோணத்திலிருந்து தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பிய ஆட்டோ அம்மனூர் மேல்பாக்கம் சாலையில் வந்தபோது எதிரே வந்த காரின் மீது பலமாக மோதியது. இதில் ஆட்டோவின் முன்பகுதி முழுவதும் நொறுங்கி சேதமடைந்தது. விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவர்கள் இருவர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். Taste the Daily.